like I'm floating in. Freak out, I've got to see. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு சொந்த மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து சென்னை வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. ஸோ அது வந்து எப்போ இருந்துச்சு, ஸோ அவங்களை வந்து எவ்வளோலாம் பட்ஜெட் ஆச்சு, ஸோ எத்தனை நாள் அங்கே தங்கினா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, அப்படி இப்படி அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துலான்றதுக்காக தான் அந்த வீடியோ, சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே அதை வந்து போட்டுக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பைக்கர்ஸ் லான்ச் ஈவெண்ட் வந்து நம்ம சும்மா வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த முதல் போய் இந்த மாதிரி சரி ரைட்டு சூட்டோட சுட்டா அந்த வீடியோ முதல் முதல் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்குன்றதுக்காக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுங்க, ஓகேவா? ஸோ ரைட், ஓகே. அதனால வந்து அந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ அதுக்கு வந்து அதை பார்க்கலாட்டி போய் பார்த்துட்டு அப்படி இருக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வீடியோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, சரிங்களா? ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னை ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தம் மூணு நாள் பிளான் பண்ணியிருந்தேங்க, சரிங்களா? சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஸோ அது சொன்ன மாதிரியே வந்து த்ரீ டேஸ் கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படின்னா மார்னிங் காலையில் கிளம்பி மண்டே நைட் ஒரு 11 o'clock மேலே வந்தாச்சுங்க. உண்மையில வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை போனால், அதனால் வந்து அதுலேயே நம்ம பைக் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் ஒரு 450-500 kilometers போயிட்டு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-1050 kilometers வந்து வந்துருச்சுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சென்னை ரைடு பிளான் பண்ணிட்டு இருந்தனால வந்து அதுலேயே வந்து பட்ஜெட் பூரா போகிறதுனால வந்து மற்ற ரைட்லாம் வந்து கட் பண்ணி விட்டாச்சு, சரிங்களா? அதனால் வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 450 kilometers செஞ்சுங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு கோ ரைடர் வேறு வந்தார். ஸோ அவரும் நம்ம கூட வந்து இங்கே நம்ம கூட ஒர்க் பண்ணுறவர் தான். ஸோ அவரும் வந்தாரா. ஸோ நம்ம வந்து ரெண்டு பேருமே போகும்போது வந்து நல்லா இருந்துச்சுங்க. உண்மையில வந்து நம்ம போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சைக்ளோன் வேறு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக வந்து அந்த 8, 9, 10 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் வேறு சென்னையில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. எனக்கு அது வேறு பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே சென்னை ரைடு பிளான் கட்டாயிருமோ கட்டாயிருமோன்னு. ஸோ அதனால் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து முடிவே பண்ணியாச்சுங்க. சரி, என்ன சைக்கிள்னு வந்தாலும் சரி நம்ம வந்து போயே ஆகிறோம். ஸோ போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வரோம்னு சொல்லிட்டு போயாச்சுங்க, கிளம்பிச்சுங்க. நல்ல நேரங்க, நம்ம போகிற டயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து கரெக்டாக வந்து காலியாகிற டைமாக, அதனால் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாங்கள் போன அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போடுறேன், ஒவ்வொரு வீடியோவை போடுறேன். அப்படியே வந்து அந்த மழை பெஞ்சிட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கும்ல சாரி, அந்த லைட்டாக அந்த ஒரு மாதிரி அந்த குழு குழுப்பாக இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி கிளைமேட், அதனால் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் ஈஸியாக போயாச்சு. கிட்டத்தட்ட வந்து பெட்ரோல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 80-90 அதை தான் வந்து மெயின்டைன் பண்ண. அதனால் வந்து ஒரு டேங்க் ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணுங்க, டேங்க் ஃபில் பண்ண கரெக்டாக வந்து போய் அங்கே போய் ரீச் ஆகிடுச்சு. கரெக்டாக அங்கே போய் நின்று ஸோ அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஒரு 200 பெட்ரோல் போட்டேன், சரிங்களா? ஸோ அங்கே வந்து போகும்போது கரெக்டாக இருந்துச்சு. 80-90 போயிட்டுருக்கனால வந்து மைலேஜ் வந்து பக்காவாக மெயின்டைன் ஆச்சு. அதனால் வந்து நமக்கு அவ்வளோ செலவு இல்லைங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கர்ஸ் டீம் வந்து டிஎன் பேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அங்கேயே வந்து ரூம் எடுத்து அந்த வீடெலாம் அங்கேயே தங்குவாங்க போல, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல. ஸோ அங்கேயே தங்கியிருந்தாங்க. அதனால் வந்து அங்கேயே வந்து ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணியாச்சுங்க. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டா இருக்கு வெளியே போயாச்சு. ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களே வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சங்கமம் பைக்கர்ஸு அப்புறம் ப்ளஸ் டிஎன் பேம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பைக்கர்ஸ் மீட்டாக வச்சுருந்தாங்களா. அவங்க அந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த அங்கே அந்த காலேஜில் அந்த முகமது சதா காலேஜில் வந்து அந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது, அதனால் வந்து அந்த இதுலேயே பிஸியாகவே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவனால் வந்து நம்மளை வந்து ப்ராப்பராக வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ண முடியல. அதனால் வந்து அவங்க காலேஜ்லேயே இருந்தாங்க. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து அங்கே வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து சந்தோஷ் ப்ரோ, ஆசோல் ப்ரோ, இவங்க எனக்கு தெரிஞ்ச இவங்க, சரிங்களா? இன்னும் நிறையா பேர் இருந்தாங்க. நிறைய ஸ்பான்சர்ஷிப் அவங்க இதுக்குள்ளேயே கொடுத்தவங்களாம் நிறையா பேர் இருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம போய் வந்து நம்மளுக்காக வந்து அங்கே அக்காமடேஷன்லாம் கொடுத்து நம்மளை சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா போ கிளம்பும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம ரிலேட்டிவ் நம்ம அண்ணன் விட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டாங்க. ஏன்னா பார்த்தா அங்கே போயாச்சு, நான் அங்கே வந்து அங்கே போயிட்டேன். ஏன்னா அந்த ப்ரோ இங்கேயே தங்கிட்டு போவோம் ப்ரோ, ஏன் இந்த மலையில் வந்து ஏன் அங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. இருக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் எனக்கு இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணலாட்டி ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா வந்து நான் எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் தான் மெயினாக போடுவேன். அடுத்து தான் வந்து யூடியூப், சரிங்களா? ஓகேவா? ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாவில் தான் மெயினு நான் என்னென்ன பைக் ஈவெண்ட் போகிறதா இருக்கட்டும், நான் எங்கே போனாலும் சரி, இல்லை எங்கேயாவது பக்கத்தில் கூட போனாலும் இன்ஸ்டாவில் தான் முதல் வந்து போஸ்ட் போடுவேன். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம எங்கெங்கே போகிறோம், எந்தெந்த பைக்கர்ஸ் ஈவெண்ட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஈவெண்ட் ஃபுல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சரிங்களா? சரிங்களா? ஸோ அடுத்த நாள் வந்து போய் ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து
மார்னிங் ஓ 9:30 to 10 ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த ப்ரோ வேறு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து போய் ரீச் ஆயாச்சு. போய் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறுமையாக போனால கரெக்டாக வந்து நைட் ஆயிடுச்சுங்க. நைட் மீன்ஸ் ஈவினிங் ஒரு 5-6 o'clock வீட்டுக்கு போகும்போது 6 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் போய் சாப்பிட்டு விட்டு வர்றதுக்கு நைட் 8 to 9 ஆயிடுச்சுங்க தூங்குறதுக்கு பண்ணுறதுக்கு சரிங்களா. கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-7 hours கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்போம் அப்படியே பொறுமையாக போனனால சரிங்களா. கடைசியில் அடுத்த நாள் வந்து பைக்கர்ஸ் மீட்டப்லாம் உண்மையிலே பைக்கர்ஸ் மீட்டப் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அங்கே நிறைய அட்வொகேட்ஸ்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பக்காவாக இருந்துச்சு. அப்படியே நான் நீட்டாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறத ஒரு குறிப்பிட்ட ஒரு மினிமம் இதில் அவ்வளோ பட்ஜெட்டை வந்து அவங்களா போட்டு ஒரு சிலதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களா போட்டு உண்மையிலே வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதில் உண்மையில தேங்க்ஸ் டு சங்கமா பைக்கர்ஸ் அண்ட் டிஎன் பேம் இவங்க ரெண்டு டீமுக்குமே இப்போ வந்து நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த அந்த வச்சு தான் நேற்று வந்து ஒரு பைக்கர்ஸ் ஈவெண்ட்டுக்கே வந்து நான் போயிருந்தேன் சரிங்களா. ஸோ அதுலேருந்து தான் சந்தோஷ் ப்ரோ தான் சொன்னார், ஸோ போங்க ப்ரோ நம்மளிலேருந்து ஒருத்தவங்க போங்க ப்ரோனாங்க. சரி ஓகே அப்படின்னா அங்கேயும் போய் உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கலாட்டி போய் பாருங்கள். உண்மையிலே நம்மளுக்கு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் சால்வையெல்லாம் பற்றி ஸ்பீச்செல்லாம் கொடுக்கணும்னா நல்லா இருந்துச்சு. ஓ புதுசாக வந்து என்னென்னா P150 சொல்லி ஒரு பல்சர் பைக் வந்து புதுசாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. இங்கே மதுரையில் இருக்க பாலமுருகா பஜாஜ் இருக்குல்ல, ஸோ மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ கேட்க என்ன கேட்டால் ஸோ அங்கே தான் கூப்பிட்டாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு வந்தேன் சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பைக்கர்ஸ் டீமில் இருக்கிறனால தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்மளை வந்து ஒரு ரெகனைஸ் பண்ணுறாங்க. இதே நம்ம தனியாக வந்து போடலாம் போனோம்னா வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி டீமில் போனால் தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியும். அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பைக்கர்ஸ் டீமு பைக்கர்ஸ் ஈவெண்ட்லாம் நடத்துகிறதெல்லாம் வந்து ரொம்ப இப்பப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து முதலாக வந்து நான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது எல்லாமே அந்த அதர் கண்ட்ரீஸில் தான் பண்ணுவாங்க இந்த பைக்கர்ஸ் டீம் அப்படி இப்படின்னு. இப்போ ரீசெண்டாக தான் அந்த வந்து நம்ம ஏற்கனவே இருந்திருக்கு, பட் நம்மளுக்கெல்லாம் இப்போ தான் தெரியுது ஓ இப்பெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு. ஸோ அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஓகே அதை விட்டு வேற எதுவும் பேசிட்டு இருக்கணும். ஸோ போயிட்டு நான் அந்த சென்னை ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி போயிட்டு அடுத்த நாள் வந்து உண்மையில் பயங்கரமாக கவனிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணாங்க. ஸோ அடுத்த நாள் முடிஞ்சாச்சு. அவங்க நிறைய பேர் இந்த அகேல் பைக்கிங்க அப்புறம் ஸ்லோ ரேசிங் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோவாக வரும் பார்த்துக்கிட்டே இருங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. சார் போ இந்த வாட்டிலாம் ஸ்லோ பைக்கிங்லாம் நம்ம அப்படியே எடுத்து ஸ்டார்டிங்கே விட்டேங்க. சார் போச்சுங்க சரிங்களா. ஆனால் வந்து அது பெரிய யாருமே எதுவும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். சும்மா ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் வேற ஒன்றும் இல்லை சார் வந்ததுக்கு அப்படின்னு. ஸோ நிறைய பைக்கர்ஸ் டீம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய கான்டாக்ட்லாம் கிடச்சி. பட் இந்த வாட்டி வந்து நான் எதிர்பார்த்து போனது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வருவார் நினச்சேன். ஸோ இவர் இன்னோவேஷன் ப்ளஸ் பார்த்து போவாங்களாம் வருவாங்க நினச்சேன். அன்லக் ஜாக்னு இந்த வாட்டி வரல நினைக்கிறேன், அவரும் வரல. ஆமாம் ஏன்னா வந்து பக்கத்து பக்கத்தில் தானே இருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த சென்னை ஏரியாக்குள்ள தானே இருப்பாங்க. ஸோ அவங்களும் வருவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க வரல. ஏன்னா வந்து நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலங்க, சரியான மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு அங்கே போயும். ஸோ அதனால தான் வந்து நிறையா பேர் வர முடியாமல் போச்சு. ஏன்னா நானே வந்து டவுட் ஆகிக்கிட்டே தானே போனோம். ஸோ அதனால சரிங்களா. ஸோ வந்து அங்கே வந்து போய் இந்த மாதிரி அடுத்த நாள் முடிஞ்சுக்க. ஸோ அடுத்த நாள் வந்து சென்னையெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த நம்ம ரீசெண்டாக வந்து என்னென்னா 100 பிளான் வந்து பண்ணியிருந்தேன். ஐஃபோன் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு ஸோ அங்கே ஒரு பிரிஸ்மா கேஜெட்ஸ்னு சொல்லி ஃபோன் யூடியூப்பில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த கடைக்கும் போனேன். ஒரு சின்ன கடை தாங்க. ஸோ சின்ன கடை தான். ஸோ அங்கேயும் போய் பார்த்தேன். மழை ஆனால் சரியான மழைங்க அந்த கடைக்கு போகும்போது. ஒவ்வொரு வீடியோவாக வரும் பாருங்களேன். அந்த ஒரு சும்மா ஒரு எந்தூசியாஸ்காக தான் அந்த வீடியோவை சொல்கிறேன் நான். ஸோ ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்றதுக்காக. ஏன்னா வந்து டல்லாக போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாமே அப்படின்றதுக்காக. மழை ஆனால் சரியான மழைங்க. சென்னையில் மழை வந்தால் உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. ஸோ சென்னை வந்து மழைக்கு வந்து அப்பா ரொம்ப இருக்கவே முடியாது. அப்படியே தண்ணி ரோடு போகிறா தண்ணி. நான் எங்கே போனாலும் தண்ணி போகிறது தண்ணியாக தான் இருக்குது. நான் ட்ரையான இடத்தவே வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்தேன். அப்படியே ட்ரிசல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு மழை. அதனால வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 3 இந்த பைக்கர்ஸ் ஈவெண்ட் இருக்கிறனால தான் நான் சென்னையை போனேன். இல்லாட்டி வந்து சென்னை போயிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈவெண்ட்டு தள்ளி இருந்துச்சுன்னா நான் அடுத்த நாள் இந்த அனேமா வந்து இன்னைக்கு இந்த வாரம் வச்சுருந்தாங்கன்னா இந்த வாரம் போயிருப்போம். போன வாரம் போயிருக்க முடியாது. அதனால் வந்து நான் அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா அப்படியே கிளைமேட் ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. பட் அந்த தண்ணி தான், ரோட்டில் இருக்கிற தண்ணி தான் ரொம்பவே மோசங்க. ஸோ சரிங்களா. அந்த கரெக்டாக அந்த சண்டே போனோம், சாட்டர்டே போனோம்,
சாட்டர்டே ஈவினிங் போய் சேர்ந்தாச்சு. சண்டே ஈவென்ட்டு, அடுத்த நாள் மண்டே. மண்டே வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கோர்ட்டை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லி நம்மளோட யூனிஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டேன். யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு மேரேஜ் வேறு, அவங்க பையனுக்கு வந்து மேரேஜ், அப்படியே வந்து அதுக்கும் போயிட்டு அப்படியே வந்து அப்படியே கோர்ட்டு பக்கம் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு விசிட் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். இந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க அப்படின் சொல்லுவேன். என்ன நம்ம மதுரை கோர்ட்டோட ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் போல கோர்ட்டை, அது உள்ளே அவ்வளோ இருக்குங்க, கடல் மாதிரி இருக்குது. எந்த கோர்ட்டு எங்கிட்டே தெரியல. ஸோ அட்வொகேட்ஸ்க்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, அங்கே ஒருத்தவங்க அங்கே இருக்குன்றாங்க, ஒருத்தவங்க இங்கே இருக்குன்றாங்க. ஸோ அது வந்து அட்வொகேட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், சென்னையிலேருந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. ஒன்றுமே எந்த கோர்ட்டு எங்கேன்னு காலெலாம் வலிச்சிருச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து இங்கேருந்த ஜட்ஜ் வந்து அங்கே போய் வந்து இந்த செஷனுக்கு செஷனை மாற்றி விடுவாங்க. ஸோ அவங்கள உட்காந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அப்படி இந்த ஐஃபோன் ஷோரூமுக்கு போயிட்டு அதையும் பார்த்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 வந்து இங்கே ரூம் கொண்டேன். ஸோ ஃப்ரெண்டு இங்கே பைக் டெஸ்டிங் ரூம் கொண்டேன், பேக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டு வந்து திரும்ப வந்துடலாம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு. 3:30 இங்கே ரூம்லேருந்து வண்டி எடுக்கிறேன். நம்ம நன்னுங்க சென்னையிலேருந்து அவுட்ருக்கெலாம் வந்தோன்னு வச்சுங்களேன், அவுட்ரு வந்தக்குள்ள டிராஃபிக்கு அப்பா சாமி போட்டு கொண்டு எடுத்துடுச்சு. வந்துட்டுங்க மழை வேறையா, கரெக்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸை போட்டுட்டு வாழ் விளாக் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன். நல்லா பேசிகிட்டே வந்தேன், என்னடா எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு வந்து வண்டியை நிப்பாட்டி வய இது மைக்கை பார்க்குறேன். மைக்கை வச்சுட்டு வந்துட்டேன் ரூம்லே. டைமை பார்க்குறேன் 4 மணிங்க. ஐயோயோ, என் கரெக்டாக 9 கிலோமீட்டர் தான் மேப்லேருந்து அந்த லொக்கேஷன் பார்க்குறேன், கரெக்டாக 9 கிலோமீட்டர் தான். நான் போகுது வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 9 கிலோமீட்டர் ஆகுது. அவ்வளோ வந்து ரஷ்ஷு பார்த்தேன். ஐயோயோ, 9 கிலோமீட்டருக்கெலாம் வந்து பார்த்தா விளாக் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் போய் 6:30 ஆயிடுச்சுங்க. 4:30 ஆயிடுச்சு அங்கே ரூமுக்கு போகிறதுக்கு. திரும்ப அதே மாதிரி திரும்ப வர்றது கரெக்டாக வந்து அந்த சென்னை அவுட்டரை தாண்டதுக்குலாம் 5:00 4:30 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்ன பண்ண இருந்துச்சு சரிங்களா. அப்போ முடிவு பண்ணேன் கரெக்டாக நான் 3:30 முடிவு பண்ணது என்னன்னா, கரெக்டாக 9 மணிக்கு வீடு போய் சேர்ந்துடணும், சென்னை மதுரை போயிடணும் அப்படின்னு நினச்சேன். பொறுமையாக போயிடலாம், 80, 90, 100 மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலான்னு. 5:00 பார்த்தேன் நான். மழை வந்து அப்படியே மோடமாக இருந்துச்சா பார்த்தேன், 100, 120 குறையாமல் போகிறோம். 9:10 மதுரையில் ரீச் ஆயிருன்னு சொல்லி சும்மா தட்டுங்க. உண்மையிலே வந்து சச்சான விரட்டு. கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்ரு சென்னையில் ஆரம்பித்து அல்ல நம்ம ஆக்ரோபோவிக்கு வர மாட்டி வச்சுருக்கோமா, சும்மா டர் புருண்டுது அது. 100, 120, 130, 140, 140 100, 120 மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சிக்கிட்ட வரும்போல சட்டான முழங்க சட்டன்னு அடிச்சு பேக்கெல்லாம் நனைஞ்சிருச்சு. பின்னாடி அந்த தெர்மல் கவர்லாம் அப்படியே பிஞ்சிட்டு போயிடுச்சு. இங்கடா காணான்னு பார்க்குறேன், எங்கேயோ சிக்கி பிஞ்சிடுச்சு போல. தெர்மல் கவரே காணாம பின்னாடி பார்த்தா பேக் மட்டும்தான் இருக்கு. பார்த்தா இதெல்லாம் நனைஞ்சிருச்சு. கோப்ரோலாம் அப்படியோ நனைய போகுதுன்னு சொல்லி அப்படி ஒரு கரெக்டாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சும்மா ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் வந்துகிட்டே இருக்கேன். ஒரு இடத்துக்கு பொண்ணு தட்டுத்தரத்தான் அடிச்சிருச்சுங்க, பட்டா சட்டா சட்டா சட்டான்னு. அப்படியே வண்டி அந்த இடத்துல ஓரமாக நிப்பாட்டிட்டு கோப்ரோலாம் கழட்டி பேக்கில் வச்சுட்டு அந்த மலையிலே எடுத்துகிட்டு ஓட்டிட்டு வந்தாச்சு. அப்படியே திருச்சிக்கிட்டே வரும்போது தான் சரியான மழை. அப்புறம் திருச்சியை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மேலூர் நத்தம் நத்தத்துக்கிட்ட வரும்போது சரியான மழை. அதுவுமே விட்டு வேட்டிக்கிட்டே வந்து, ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ் போனோம். ஏன்னா மண்டே அது, ஏன்னா சண்டே வந்து மண்டே தான் வந்து அங்கேருந்து வண்டி எடுக்கிறேன் 5 மணிக்கு. அடுத்த நாள் வந்து டியூஸ்டே கரெக்டாயும் போகணும், லீவ் எடுத்தாச்சு. அதனால தான் அந்த வரட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலூர் டோல்கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். 11 மணிக்கு வந்துட்டு போட்டிருப்பேன் பாருங்க, வீடியோலாம் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஸோ ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 11 மணிக்கு வந்தாச்சு கரெக்டாக வந்து அவனோட பக்கத்தில் சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்குலாம் 11:30 ஆயிடுச்சுங்க. 11:30 ஆயிடுச்சு. அப்படியே அடுத்த நாள் காலில் வந்து வந்து மூஞ்சிலாம் அப்படியே வீங்கி அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போச்சு. அப்படியே போய் கோர்ட்டில் போய் உட்காந்து அப்படியே கோர்ட்டில் போய் உட்கார அப்படியே தூக்கம் தூக்கமாக வருது எனக்கு. ஸோ அப்புறம் அடுத்த நாள் சரியாயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம ரெகுலர் டைமிங்கே தூங்குற டைமிங்கே 12 மணி தானே. அது ட்ராவல்னால தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டி எப்பயும் போல 12 மணி தான் தூங்குறதே. நான் ஆஃபீஸ் விட்டு வர்றதே 10:30 ஆயிருமா. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நான் அப்படியே ஃபோன் நோண்டி தூங்குற வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே வந்து 12 மணி ஆயிரும். அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. நான் பெங்களூர் ட்ரிப் போனேன் பாருங்க, அதுதான் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அது சொல்ல மாதிரி பாருங்கள், வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது நம்ம போட்ட பெட்ரோல் வந்து 1400 ரூபாய்க்கு போட்டேன். 1400 ரூபா, ஆமாம் கரெக்டாக அந்த 15 லிட்டர் கணக்கு 13-14 அந்த டேங்க் ஃபுல் பண்ணிங்க 1400 ரூபா. வரும்போது
இரநூறு 1400 அப்புறம் பிளஸ் 300 கிட்டத்தட்ட 1700. ஏன்னா வண்டி விரட்டு அந்த விரட்டு, அங்கே ரூமு அக்காமடேஷன் எல்லாமே வந்து நம்ம அங்கே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் இப்போ சென்னையை பொறுத்தவரையும் 50 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம், 500 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம், 5000 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம். அந்த நம்ம எந்த இதோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. அதனால் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம முடிவு பண்ணுறது தான். சென்னையில் ஒரு சின்ன கடைங்க, ஒரு இட்லி கடை மாதிரி இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு, 50 ரூபா தான் கேட்டாங்க. சரி நான் கூட ஐயோ ரொம்ப கேட்க போகிறேன், அவ்வளோ நைட்டு தான் வந்து கொஞ்சம் ஒரு 250 ரூபாய் எவ்வளோ சாப்பிட்டேன். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போய் சிக்கன் மட்டும் சாப்பிட்றனால அவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சு. காலையில் இட்லி தோசை நீட்டாக ரோட்டு கடையில் வச்சுருந்தாங்க. அந்த 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 பேர் எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அந்த இடத்து பேர் நீட்டாக இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் சாப்பிட்டேன், உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி சென்னை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை வந்து வேறு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது, செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. அதான் வந்து பிளேஸ் வந்து மாறிருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபைனலாக வந்து சென்னை ரைட்லாம் முடிச்சுட்டு வந்து மதுரைக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது சரிங்களா. ஸோ சேனலுக்கு சொந்த மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணால் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர் தென் பாய் ஃப்ரம் தினேஷ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அண்டர் தென் பாய் ஃப்ரம் தினேஷ். டாடா பாய் பாய்.